பேசப்பட்ட வரலாற்றுக்கு புறம்பா. திமுக, காங்கிரஸ் ஆகிய இரு கட்சிகளுக்கு ஆன இடையே அந்த கூட்டணி ஒரு சிறிய விரிசல் ஏற்பட்டதாக கடந்த காலங்களில் பார்த்தோம். கடந்த 10ஆம் தேதி காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் மற்றும் காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ஆகியவரும் கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார். அந்த அறிக்கையை தொடர்ந்து தொடர்ச்சியாக காங்கிரஸை சேர்ந்த நிர்வாகிகளும் திமுக சேர்ந்த நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக தங்களது கருத்தினை தெரிவித்து வந்தனர். இந்த நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று பகல் 12:30 அளவில் காங்கிரஸ் தமிழக காங்கிரஸ் கட்சியின் கமிட்டியுடைய தலைவர் கே எஸ் அழகிரி மற்றும் திமுக தலைவர் மு க ஸ்டாலினை அண்ணா அறிவாலயத்தில் சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பு என்பது சுமார் 45 நிமிடம் நீடித்தது. இந்த சந்திப்பில் குறிப்பாக காங்கிரஸ் சட்டப்பேரவையுடைய குழு தலைவராகக்கூடிய கே ஆர் ராமசாமி, முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவராக இருக்கக்கூடிய தங்கபாலு உள்ளிட்டோரும் இந்த சந்திப்புல இடம்பெற்றிருந்தாங்க. இந்த சந்திப்புக்கு பிறகு செய்தியாளர்களை காங்கிரஸ் கமிட்டியுடைய தமிழக காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் கே எஸ் அழகிரி சந்தித்தார். திமுக, காங்கிரஸ் ஆகிய கட்சிகளுக்கு இடையே எந்த விரிசலும் இல்லை. தொடர்ந்து அனைத்து தேர்தல்களிலும் இந்த திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெறும் என்றும் எந்தவித சலசலப்பும் இல்லை என்ற ஒரு வாதத்தை அவர் செய்தியாளர் தெரிவித்தார். தற்பொழுது திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கார். மிக முக்கியமான ஒரு அறிக்கை. இந்த கூட்டணி சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் இந்த அறிக்கை என்பது திமுகவுடைய தலைவர் மு க ஸ்டாலினால் வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இரண்டு கட்சியினரும் இனி கூட்டணி குறித்த கருத்துக்களை இரு கட்சியினரும் பொது வெளியில் தெரிவிப்பதை கட்டாயம் தவிர்த்திருமாறு அவர் வேண்டிக் கொள்வதாக அவருடைய அறிக்கையின் வாயிலாக கேட்டிருக்கிறார். குறிப்பாக திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் சிறு ஓட்டையாவது விழாதா என ஏங்கி தவிக்கும் குள்ளநரி சக்திகளுக்கும் சில ஊடகங்களுக்கும் மேலும் அசை போடுவதற்கான செயலாக இதை அமைவதை தான் ஒருபோதும் விரும்பவில்லை எனவும், ஆகவே இந்த விரும்பத்தக்காத இத்தகைய விவாதங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையிலும் இனியும் ஏற்பட அனுமதிக்க கூடாது என்பதாலும் கூட்டணி குறித்த கருத்துக்களை இரண்டு கட்சியினரும் குறிப்பாக திமுக மற்றும் காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சியினரும் பொது வெளியில் கருத்துக்களை தெரிவிப்பதை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் என அவற்றினுடைய அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக கடந்த 10ஆம் தேதி இந்த சர்ச்சைக்கு தொடக்க காரணமாக இருந்தது காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய கே எஸ் அழகிரி வெளியிட்ட அந்த அறிக்கை தான். அந்த அறிக்கையில் அவர் 27 மாவட்ட ஊராட்சி தலைவருக்கான பதவிகளிலும் குறிப்பாக துணைத் தலைவர் பதவியிலும் இதுவரை ஒரு தலைவர் மற்றும் துணைத் தலைவர் பதவி கூட காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒதுக்கவில்லை, இது கூட்டணி தர்மத்திற்கு புறம்பானது என அவர் வெளியிட்ட அறிக்கை தான் இதற்கு தொடக்க புள்ளி. அதற்கு திமுகவுடைய தலைவர் தற்பொழுது இன்றைய தினம் இந்த பேச்சுவார்த்தைக்கு பின் குறிப்பாக இந்த சந்திப்புக்கு பின் திமுக தலைவர் மு க ஸ்டாலினே அவருடைய அறிக்கையின் வாயிலாக இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். குறிப்பாக இந்த சந்திப்புக்கு பிறகு வரக்கூடிய 2021ஆம் ஆண்டு வர நடைபெறக்கூடிய அந்த சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக தலைமையிலான இந்த கூட்டணியில் காங்கிரஸ் இடம்பெறும் என அவர் தெரிவித்து